அது ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு கிருஷ்ணன் கோவில். அந்த கோவிலில் திருவிழா. அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் அங்கே கூடியிருந்தாங்க. ஒரு கதை சொல்ற பாகவதர் கிருஷ்ணனின் அருமை பெருமையெல்லாம் கதையா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இந்த சமயம் பார்த்து ஒரு திருடன் ஊருக்குள்ள திருட வந்தான். இந்த ஊர்ல உள்ள அத்தனை பேரும் கோவில்ல இருந்தாங்க. நமக்கு நல்ல வேட்டைதான், வீட்டுக்கு வீடு புகுந்து கண்ணில் அகப்பட்டதை சுருட்ட வேண்டியதுதான் அப்படின்னு திட்டம் போட்டு வீடு வீடா புகுந்தான். அவன் கெட்ட நேரம் ஒரு வீட்டில் கூட உருப்படியா ஒன்றும் இல்லை. என்னடா இது, இந்த ஊர்ல எல்லா பயலும் பிச்சைக்காரனா இருப்பான் போல இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கோவில் பக்கம் வந்தான். அங்க யாராவது ஒரு ஏமாளி பய சிக்காமல போயிடுவான் என்பது அவன் எண்ணம். பாகவதர் சுவாரஸ்யமா கிருஷ்ணன் கதையை சொல்லிக்கிட்டு இருந்தார். குழலோதும் கிருஷ்ணன் இருக்கானே, கொள்ளை அழகு. அவன் கழுத்துல தங்க மாலை போட்டிருப்பான். இடுப்புல பட்டையா ஒட்டியான மாதிரி வைரம் பதிச்ச பெல்ட் போட்டிருப்பான். காதுல வைர கடுக்கன், கையில தங்க காப்பு, காலில் முத்து பதிச்ச தண்டை. அடா அடா அடா, அப்படியே கண்ணனை பார்க்க கண்கோடி வேண்டும். இப்படி கண்ணன் அழகை வர்ணிச்சார் பாகவதர். இதை கேட்டான் திருடன். அவனுக்கு கண்ணன் யாருன்னு எல்லாம் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் திருட்டு வேலை மட்டும்தான். அடடா, அந்த பாகவதர் யாரோ ஒரு பணக்கார வீட்டு பையனை பத்தி சொல்றார். அவன் யார் வீட்டு பையன்னு கேட்டு நம் கைவரிசையை காட்ட வேண்டியதுதான் அப்படின்னு கதை முடிகிற வரை காத்திருந்தான். கதை முடிஞ்சுது. ஊர் மக்கள் எல்லாம் போன பிறகு மெல்ல பாகவதர் பக்கம் வந்தான் திருடன். ரொம்ப நேரமா ஒரு பையனை பத்தி சொன்னீங்களே, அவன் யாரு, எங்க இருப்பான், உடனே சொல்லு, இல்ல உன்னை இந்த கத்தியால குத்தி கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டினான். பாகவதருக்கு கைகாலெல்லாம் விடவிடன்னு ஆட ஆரம்பிச்சிருச்சு. கடவுளே, இது என்ன சோதனை, நான் அந்த மாயக்கண்ணனை பத்தி இல்ல கதை சொன்னேன், இந்த முட்டாள் திருடன் அதை உண்மைன்னு நம்பி வந்து கேக்குறானே அப்படின்னு யோசித்தவர் அவனிடம் தப்பிக்க, அதோ தெரியுதே சோலை, அந்த சோலை பக்கம்தான் அந்த கண்ணன் விளையாட வருவான், போய் பிடிச்சுக்கோன்னு சொல்லி அப்போதைக்கு தப்பிச்சிட்டார். திருடனை பொறுத்தவரை பாகவதர் சொன்னது உண்மைன்னு நம்பினான். கண்ணன் வருவான் அப்படின்னு சோலையில போய் ஒளிஞ்சிருந்தான். அவன் நினைவெல்லாம் கண்ணன் எப்போ வருவான், கண்ணன் எப்போ வருவான் என்பதாவே இருந்தது. உண்மையா பாகவதர் சொன்ன மாதிரி கண்ணன் வந்தான். நகையெல்லாம் போட்டிருக்கானான்னு திருடன் பார்த்தான். உண்மைதான், அவர் சொன்ன அத்தனை நகையும் கண்ணன் போட்டிருந்தான். மெல்ல சின்ன கண்ணன் பக்கம் போய், அடே தம்பி, உன் நகையெல்லாம் அழகா இருக்கு, அதை எனக்கு தருவியான்னு கேட்டான். கண்ணன் உடனே எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டான். நல்ல பையன்னு சொல்லிட்டு திருடன் நகையெல்லாம் ஒரு மூட்டையா கட்டி எடுத்துக்கிட்டு பாகவதர் தேடி வந்தான். தன் வீட்டு வாசலில் இருந்த பாகவதர் தூரத்தில் வரும் திருடனை பார்த்துட்டார். அவருக்கு மறுபடியும் கைகாலெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. திருடன் போய் சோலையில பார்த்திருப்பான், கண்ணன் வந்திருக்க மாட்டான், அந்த கோபத்தோட வருவான், இவன் கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது, அவனும் நம்மளை பார்த்துட்டான் அப்படின்னு யோசிக்கும் போது திருடன் பக்கத்துல வந்து, ரொம்ப நன்றி, ரொம்ப நாளைக்கு பிறகு நல்ல வேட்டைன்னு சொன்னான். பாகவதருக்கு பயம் போயிடுச்சு. என்னப்பா சொல்றேன்னு கேட்டார். உண்மைதான், நீங்க சொன்ன மாதிரி சின்ன கண்ணன் வந்தான். என்ன அழகு, என்ன சிரிப்பு, அவனை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நான் கேட்டதும் எந்த மறுப்பும் சொல்லாம அப்படியே எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டான். இதோ அந்த நகையெல்லாம் இருக்கு, உங்களுக்கு கொஞ்சம் பங்கு தரவான்னு கேட்டான். பாகவதரால நம்பவே முடியல. என்ன சொல்றேன்னு கேட்டார். அவனை பாத்தியான்னு கேட்டார். ஆமா சாமி, உங்களுக்கு சந்தேகம் இருந்தா என் கூட வாங்க, அந்த சோலையில தான் இன்னும் விளையாடிக்கிட்டு இருக்கான், வாங்க காட்டுறேன்னு சொன்னான். நம்பவே முடியாம பாகவதர் அவன் கூட போனார். சோலை கிட்ட வந்ததும், அதோ பாருங்க சின்ன கண்ணன், நீல வண்ணன் விளையாடிக்கிட்டு இருக்கான் பாருங்கன்னு சொன்னான். பாகவதர் கண்ணுக்கு எதுவுமே தெரியல, சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்டது. இது என்ன சோதனை, என் கண்ணுக்கு தெரியல, கேவலம் இந்த திருடன் கண்ணுக்கு தெரியறியா கண்ணான்னு பாகவதர் அழவே ஆரம்பிச்சிட்டார். அப்போ அந்த திருடன் கையை பிடிங்கன்னு ஒரு குரல் கேட்டது. உடனே அவன் கையை பிடிச்சார். நீல வண்ண கண்ணன் அவர் கண்ணுக்கும் தெரிஞ்சார். கண்ணா, இது தர்மமா? என் நினைவு தெரிஞ்ச நாள் முதலா உன் கதையை தான் சொல்றேன், அதை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது. இதுவரை எனக்கு தரிசனம் தராத நீ இந்த திருடன் கண்ணுக்கு தெரியற, அவன் கையை பிடிச்ச பிறகுதான் நீயே எனக்கு தெரியற. பாகவதரே, உங்கள் வருத்தம் புரிகிறது, ஆனால் இத்தனை ஆண்டு காலம் என் கதையை சொன்னாலும் நான் வருவேன் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்ததே இல்லை. நான் இருக்கேனா இல்லையா என்பதே உங்களுக்கு சந்தேகம்தான். ஆனால்
இந்த திருடன் அப்படி இல்லை. நான் இருக்கேன் என்று நம்பினான். நான் வருவேன் என்று நம்பினான். அதனால் வந்தேன். கடவுள் பக்தி என்பதே நம்பிக்கைதான் என்று சொல்லிவிட்டு கண்ணன் மறைந்துவிட்டான்.